ஹாய் கைஸ் வெல்கம் டு த சேனல் அறியலாம் பேபி. இன்றைக்கி இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். நம்ம யாரை பற்றி பார்க்க போனோம்னா த அமெரிக்கன் ராக்கி பாய் சில்வஸ்டர் ஸ்டாலோனை பற்றி தான் பார்க்க போகிறோம். சில்வஸ்டர் ஸ்டாலோன் இவர்கிட்டேருந்து நான் கற்றுக்கிட்டது என்னென்னா, இந்த இடத்துக்கு போனோம்னா இந்த இடத்துல நம்ம அடி வாங்கி தான் ஆகணும். அப்படி கிவ் அப் பண்ணாமல் அடி வாங்கிட்டோன்னா லைஃப் நம்மளை தூக்கி இங்கே வச்சிடும். அப்படி கிவ் அப் பண்ணிட்டோம் லைஃப் நம்மளை வச்சு செஞ்சிடும். சில்வஸ்டர் ஸ்டாலோன் 1946 நியூயார்க்குன்ற ஒரு சிட்டியில் பிறக்கிறாரு. அவர் பிறக்கும்போது ஸ்ட்ரகிளோடு தான் பிறக்கிறாரு. அதாவது அவங்க அம்மாவுக்கு நார்மல் டெலிவரி ஆகிறப்ப அந்த வெளில கொஞ்சம் காம்ப்ளிகேட் ஆகிடுது. அதனால டாக்டர்ஸோட அறிவுறுத்தலின்படி குழந்தையோட தலையை பிடிச்சி வெளில எடுத்துடலாம், அதுக்கு ஃபோர்ஸு பண்ணுற எக்யூப்மெண்ட்டை யூஸ் பண்ணி வெளில எடுத்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரியே ஃபோர்ஸு பண்ணுற எக்யூப்மெண்ட்டை யூஸ் பண்ணி வெளில எடுக்கிறாங்க. அதை வந்து ஃபோர்ஸு பண்ணுற எக்யூப்மெண்ட்டை கொஞ்சம் தப்பாக யூஸ் பண்ணதுனால ஃபேஷியல் நர்வ்ஸ் வந்து பாதிக்கப்படுது. லெஃப்ட் கண்ணும் அப்புறம் உதடு அப்புறம் நாக்கு இது மூணுமே வந்து பேரலைஸ் ஆகிடுது. பேரலைஸ் ஆனதுனால கொஞ்சம் உளறி உளறி தான் பேசுவார். எதெல்லாம் இவரோட குறைபாடு இருந்தாங்களோ இவரோட சக்ஸஸுக்கு காரணமே அதுதான். சில்வஸ்டருக்கு ஒரு தம்பி இருக்கான், அவன் பேர் ஃப்ராங்க் ஸ்டாலோன். எங்கள் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் அடிக்கடி சண்டை வர்றதுனால சில்வஸ்டர் ஸ்டாலோனும் ஃப்ராங்க்கும் வந்து குழந்தை பருவத்தை வந்து சைல்டு கேரில் தான் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. சில்வஸ்டரோட 5வது வயசில் இவங்க அப்பா ஃபேமிலியோட நியூயார்க்லேருந்து வாஷிங்டன் டிசிக்கு போகிறாங்க. இங்கே அவங்க அப்பா வந்து பியூட்டி பார்லரும் அவங்க அம்மா வந்து உமன்ஸ் ஜிம்மும் வைக்கிறாங்க. 1957 அவங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் டிவோர்ஸ் ஆகுது. ஃபஸ்ட்டு வந்து சில்வஸ்டர் வந்து அவங்க அப்பாவோட தான் வளர்றாரு. வளர்கிறப்ப அவரோட 12 வயசில் 13 ஸ்கூலை விட்டு வெளில துரத்தி விட்டுறாங்க. இவங்க அப்பாவோடையும் அம்மாவோட சண்டையும் பார்த்து வளர்ந்ததுனால எமோஷ்னலாகவும் ஸ்ட்ராங்காக இல்லை, அகாடமிக் வைஸாகவும் இவர் ஸ்ட்ராங்காக இல்லாததுனால அந்த ரீசனை சொல்லி எல்லா ஸ்கூல்லேருந்து இவர் வந்து வெளில துரத்தி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் இவர் போய் அம்மாவோட போய் வளர்றாரு. அம்மாவோட வளரும்போது ஸ்கூல் லைஃப்பை கம்ப்ளீட் பண்ணுறாரு. அடுத்தது கச்சர்லேண்டில் அமெரிக்கன் காலேஜில் வந்து 2 வருஷம் படிக்கிறாரு. அந்த 2 வருஷத்தில் மெயின் கோர்ஸாக வந்து ஆக்டிங்கை தான் சூஸ் பண்ணுறாரு. திரும்பி யுனைடெட் ஸ்டேட்ஸ்க்கே திரும்பி வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் மியாமியில் வந்து ஆக்டிங் கோர்ஸையே சூஸ் பண்ணுறாரு. 2 வருஷம் அங்கேயே படிக்கிறாரு. படித்ததுக்கப்புறம் அவர் ஆக்டிங் கரியர் சூஸ் பண்ணுறாரு. ரொம்ப ஸ்ட்ரகிள்ஸை சந்திக்கிறாரு. அதனால வந்து அவரோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு அவர் வந்து ரெண்ட் கட்ட முடியாதனால அவர் அப்பார்ட்மெண்ட்டை விட்டு வெளில தரத்தி விட்டுறாங்க. 3 வாரம் நியூயார்க் பஸ் ஸ்டாண்டில் தான் தூங்குறாரு. ஒரு நாள் வந்து அவர் வந்து ஒரு ஆக்டிங் ஆடிஷனோட நோட்டீஸ் பார்க்குறாரு, போகிறாரு. அந்த ஆடிஷனில் போய் கலந்துக்கிட்டு செலக்ட் ஆனது வந்து ஒரு 18+ மூவியில், வேறு வழி இல்லை அவருக்கு. அவர் ஃபியூச்சரில் சொல்லியிருக்காரு என்னென்னா, நான் வந்து இந்த படத்தில் நடிக்கலாம், நான் கொள்ளையடிக்க தான் போயிருப்பேன், ஏன்னா வந்து எனக்கு வந்து சாப்பாடு இல்லை, தூக்கு இருக்கிறதுக்கு வீடு இல்லை, எதுவுமே இல்லை அப்படின்றாரு. 18+ மூவியில் $200 2 டேஸ் ஒர்க்கில் 2 நாள் வேலை $200 தரந்தாங்க. அதே மாதிரி நடிக்கிறாரு. அவரோட படம் ராக்கின்ற படம் சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் இந்த படத்தோட பேர் வந்து இட்டாலியன் ஸ்டாலோன்ட்டு வந்து பேர் மாற்றி ரிலீஸ் பண்ணுறாங்க. இவர் சாஷான்ற ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாரு. அதனால வந்து இவங்க ரெண்டு பேரும் லிவிங் டுகெதராக வந்து ஒரே வீட்டில் தங்குறாங்க. இந்த பொண்ணுக்கும் ஆக்டிங்கில் தான் இன்ட்ரெஸ்ட்டு. அதனால ஃபினான்ஷியலாக வந்து இந்த பொண்ணு ஒர்க் பண்ணி இவருக்கு வந்து ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணுறாங்க. இவரும் வந்து வேறு வழி இல்லாமல் ஜூவில் போய் சிங்கத்தோட கூண்டை போய் க்ளீன் பண்ணுறது, தியேட்டர்ஸில் வந்து டார்ச் லைட் அடித்து சீட்டு காட்டுவாங்களே அந்த வேலையும் பார்க்குறாரு. தியேட்டரில் இருக்கும்போது இவர் வேலையை விட்டு ஃபயர் பண்ணுறாங்க. ஏன்னா வந்து இவர் வந்து பிளாக்ல டிக்கெட் விற்றதுனால இவர் வந்து அந்த வேலையை விட்டு ஃபயர் பண்ணிடுறாங்க. ஆனால் இவருக்கு ஒரு பழக்கம் இருக்குது, லைப்ரரிஸில் போய் அதிகமாக புக்ஸ் படிப்பார் ஃப்ரீயாக இருக்க டைமில். 1972 இவர் ஆக்டிங் விட்டே போயிடலாமான்னு தோணியிருக்கேன். ஏன்னா காட்ஃபாதர்ன்ற ஒரு படத்துக்கு ஆடிஷன் போயிருக்காரு. அவர் மெயின் ரோலுக்காக ரொம்ப ஆசைப்பட்டு போயிருக்காரு, கண்டிப்பாக கிடச்சிட்டு போயிருக்காரு. ஆனால் வந்து அந்த படத்தை விட்டு இவர் வந்து நீக்கப்படுறாரு. அதே டைமில் லார்ட் ஆஃப் ஃபேபூஷன்ற ஒரு படம் 1972 ஆரம்பிக்குது. அதில் வந்து இவர் வந்து ஒரு முக்கியமான ரோல் கொடுக்குறாங்க இவர் ஆக்ட் பண்ணுறதுக்கு. 1972 1974 வரைக்கும் படத்தை எடுக்கிறாங்க. ஆனால் வந்து பட்ஜெட் ப்ராப்ளம்னால அந்த படமும் நின்றுது. 1973 மிட்டில் நோ பிளேஸ் டு ஹெய்டுன்ற ஒரு மூவியில் நல்ல ஒரு ரோல் கிடைக்குது, அதில் ஆக்ட் பண்ணுறாரு. படத்தில் நடிக்கிறதுனால இவருக்கு வந்து ஃபினான்ஷியலாக கொஞ்சம் சப்போர்ட் கிடைக்குது. 1975 சில்வஸ்டர் ஒரு பாக்ஸிங் மேட்ச் பார்க்குறாரு. அதில் வந்து முகமது அலியும் விப்னரும் சண்டை போடுறாங்க. விப்னர் எப்படின்னு தோத்துடுறாரு. இருந்தாலும் அவர் விட்டு கொடுக்காமல் டஃப் கொடுத்து சண்டை போடுறாரு. அதை பார்த்துட்டு இவருக்கு வந்து ஒரு ஸ்பார்க் கிடைக்குது. அதில் போகிறது தான் ராக்கி படம். இவருக்கு வந்து கதை எழுதுகிற பழக்கம் உண்டு. 3 நாள் கழித்து கதை எழுத ஆரம்பிக்கிறாரு. 20 நாள் தொடர்ந்து எழுதுறாரு, படத்தை முடிச்சிடுறாரு. சில்வஸ்டர் கதை எழுதி முடிச்சதுக்கப்புறம் போய் கதையை போய் ஒரு ஸ்டுடியோட்ட போய் கொடுக்குறாரு. அந்த ஸ்டுடியோ வந்து கதை ரொம்ப பிடிச்சி போயிடுது. படித்து பார்த்தாலும் கதை ரொம்ப பிடிச்சி போயிடுது. இந்த கதையை வந்து 1,25,000 வந்து நான் வந்து எடுத்துக்கிறேன், எனக்கு வந்து இந்த கதையை கொடு அப்படின்னோடனே, இல்லை இல்லை இந்த கதையில் நான் நடிக்கிறேன் அப்படின்றாரு. இவன் உடனே வந்து சிரிக்கிறாங்க. மூஞ்சா பார்க்க காமெடியாக இருக்குது, நான் எப்படி உன்னை நம்பி கொடுக்கறது
அப்படின்னு சொல்லி வேணான்றாங்க. அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நாள் கழிச்சு திரும்பி வந்து 250,000 கொடுத்து இது கதையை வாங்கிக்கிறேன், நான் வந்து பெரிய ஹீரோவை தான் நடிக்க வைக்கும், உன்னெல்லாம் நடிக்க வைக்க முடியாது அப்படின்னாங்க. இல்லை எனக்கு வேணவே வேணாம் அப்படின்றான். அதுக்கப்புறம் வந்து 350,000 கொடுக்குறாங்க, இந்த இந்த கதையை வந்து எனக்கு கொடுத்துரு அப்படின்றாங்க. முடியாது, நான் தான் ஹீரோவாக நடிப்பேன்றான். உடனே வந்து வேற வழியே இல்லாமல் அந்த கதை உங்களுக்கு வேணும், ஆனால் அவன் வேணாம், அதனால வேற வழியே இல்லாமல் அந்த கதையும் வாங்கிட்டு அவனையும் வந்து 35,000 டாலருக்கு நான் வந்து கொடுத்து வாங்கிக்கிறேன், நீயும் நடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி 35,000 டாலர் கொடுத்து அந்த கதையும் வாங்குறாங்க, அவனையும் நடிக்க வைக்கிறாங்க. இதுக்கு நடுவில் அவர் வந்து அப்பார்ட்மெண்ட்டை விட்டு துரத்தி விட்டாங்கன்னு சொன்னல, அப்போ வந்து இவரோட ஒரு நாய் வளர்த்துருந்தாரு, அந்த நாய்க்கு வந்து சாப்பாடு போடல முடியலன்ட்டு ஒரு ஒயின் ஷாப்பில் வந்து ஒருத்தவன் நின்றுருந்தான். அவன்கிட்ட வந்து அந்த நாயை வந்து $25 விற்றுட்டு வந்துடுறான். அந்த நாய் மேலே ரொம்ப பாசமாக இருக்கான், அழுதுகிட்டே வந்துடுறான். வந்ததுக்கப்புறம் இப்போ அவனுக்கு வந்து காசு கிடச்சோன்னே அந்த காசை எடுத்துகிட்டு போய் 35,000 காசு எடுத்துகிட்டு போய் அவனை வந்து ஒயின் ஷாப்பில் போய் 3 நாள் நின்றுருக்கான். ஆளே காணும், 3வது நாள் வந்து கிடைக்கிறான். கிடச்சதுக்கப்புறம் அந்த நாய் எனக்கு கொடுன்னோனா, இல்லை இல்லை எங்கள் வீட்டில் வந்து எல்லாருக்கும் அந்த நாயை பிடிச்சி போச்சு கொடுக்க முடியாதுன்னா, $100 கொடுக்குறேன் எனக்கு அந்த நாயை கொடுத்துரு அப்படின்றான். முடியாதுன்றான், சரி $500 கொடுக்குறேன் கொடுன்றான். முடியாதுன்றான், கடைசியாக வந்து $15,000 கொடுக்குறேன் எனக்கு அந்த நாயை கொடுத்துரு திரும்பி வேணும்னோடனே, அதுக்கப்புறம் 25 25 ரூபாய்க்கு வா 25 டாலருக்கு வாங்கின நாயை $15,000 கொடுத்து திரும்பி வாங்கிக்கிறான். படத்தை கொஞ்ச நாள்லேயே எடுத்து முடிச்சிடுறாங்க, கொஞ்ச நாள்லேயே எடுத்து முடிச்சு ரிலீஸ் பண்ணுறாங்க. ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் உலகம் ஃபுல்லாக வேறு லெவல் ஹிட்டு, செம ஃபேமஸ் ஆகிடுறான். அது பழைய படம்லாம் நடித்தாங்க, அதெல்லாம் வந்து ரீடப் பண்ணி திரும்பியும் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க, வரிசையாக படம் வைக்கிறான். அதுக்கப்புறம் வந்து ராக்கின்றதே வந்து 7 சீரீஸ் வருது, ராக்கி சீரீஸாக சமையிட்டு அதுக்கப்புறம் ரேம்போன்ற ஒரு சீரீஸ் வருவோம் அதுவும் சமையிட்டு, அதுக்கப்புறம் எக்ஸ்பேண்டபிள் அதுவும் வேறு லெவல் ஹிட்டு. இவர் வந்து ராக்கி படம் எடுத்ததுக்கப்புறம் ஹாலிவுட்டோட ஆக்ஷன் கிங் ஹீரோவாக மாறிட்டார். அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே இவருக்கு வந்து சக்ஸஸ் தான். இவரோட ரீல் லைஃப்பில் இருந்த சக்ஸஸ் இவரோட ரியல் லைஃப்பில் கிடச்சதுன்னா இல்லை. ஏன்னா வந்து 1974 சாஷான்ற ஒரு பொண்ணை இவர் ஸ்ட்ரகிள் பண்ண டைமில், இவர் லைஃப் ஸ்ட்ரகிள் ஆகிட்ட டைமில் வந்து கல்யாணம் பண்ணார். இவருக்கு 2 பசங்க. அந்த பொண்ணை வந்து 1985 வந்து டிவோர்ஸ் பண்ணுறாங்க, 1985 February 14 வந்து டிவோர்ஸ் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து அதே 1985 வந்து இன்னொரு பொண்ணை இவர் கல்யாணம் பண்ணுறாரு, அந்த பொண்ணு கூட 2 வருஷம் வாழ்கிறாரு, அந்த பொண்ணையும் டிவோர்ஸ் பண்ணுறாரு. 1997 ஜெனிஃபர்ன்ற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணுறாரு, அந்த பொண்ணுக்கு அந்த அவங்களுக்கு மூணு பொண்ணுங்க. அந்த பொண்ணையும் டிவோர்ஸ் பண்ணிட்டு 5 வருஷம் கழிச்சு இன்னொரு பொண்ணு கூட வாழ்றாரு, அந்த பொண்ணுக்கிட்ட அந்த பொண்ணு கூட ஒரு 2 வருஷம் வாழ்றாரு. ஒரு குழந்தை பிறக்குது, அந்த குழந்தை வந்து லேட்டராக வந்து அவரோட குழந்தை இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த பொண்ணையும் விட்டுட்டு இன்னொரு பொண்ணு கூட லிவிங் டுகெதர் வாழ்றாரு. அதுக்கப்புறம் கடைசியாக திரும்பி 3வது ஒய்ஃபு கூடயே வந்து திரும்பி சேர்ந்துறாரு. ஆக மொத்தத்தில் இவருக்கு 3 ஒய்ஃபு தாங்க, 5 குழந்தைங்க இவருக்கு. இவர் மேலே வந்து 2 வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கேசஸ் இருக்குது, இன்னொன்று வந்து இவர் மேலே ரேப் கேசஸ் இருக்குது. இவர் வந்து நிரபராதின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணி வந்துட்டார். அப்படியே நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீங்கள் வந்து அப்படியே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க, சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தோட பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுக்கும் அதையும் கிளிக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் அடுத்த வீடியோ போட்டப்போ உங்களுக்கு வந்துடும். அது வரைக்கும் பாய்.